அதிகமா துணிய போட்டா துணி எப்படி காயும்? என்ன நான் சொன்னது எனக்கே சொல்றியா? ஒன்னும் சொல்ல வேண்டாம். அது அப்போ நீங்க நார்மலா இருந்தீங்க, இப்ப என் மேல கோச்சிட்டு தானே இப்படி எல்லாம் பண்றீங்க? நீங்க பண்ற வேலையெல்லாம் அந்த கோவத்துலதான். அதனாலதான் நேத்து கூட நீங்க ஒழுங்கா சமைக்கல. நார்மலா நீங்க நல்லா சமைப்பீங்க தானே? என் மேல இருந்த கோவத்தினாலதான் அவ்வளவு காரமா இருந்தது. நீங்க நீங்களா இல்ல, அதான் உண்மை. நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. நான் தான் உங்ககிட்ட ஓபனா சாரி கேட்டேன்ல, அப்புறம் இதுக்கு மேல எப்படிங்க சாரி கேக்குறது? வேற எப்படி கேட்டா என்ன மணி சொல்லுங்க, நான் அப்படி கேக்குறேன். நீ எப்படியும் கேட்க வேண்டாம், இங்க இருந்து மொத கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். பார்த்தல, நான் உன்னை விட நல்லாவே துணியை துவைச்சிருக்கேன். இங்க பாரு எப்படி வெளுப்பா இருக்குன்னு. காய் போட்டு பேண்ட்ல தான் இருக்கு, எடுத்து பேசுங்க. போனோட தோச்சிட்டனா? ஆமா, இதுதான் நீங்க துணி தோச்ச லட்சணம், எடுத்து பாருங்க. அதுவும் துணி மாதிரி வெளுத்திருக்க போகுது. இந்த துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு சரியா வராது. இதெல்லாம் செய்யறதுக்கு நான் இருக்கேன். நீங்க தயவு செஞ்சு உங்க கோவத்தை மாத்திட்டு பழைய மாதிரி இருங்க. பழைய மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது. இருந்தாலும் நீ சொன்னதுக்காக ட்ரை பண்ற, அதுக்காக நீ எனக்கு வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு கை காலம் நல்லா தானே இருக்கு, நானே என் வேலையை செஞ்சுக்குவேன். எனக்கு இனிமேலும் உதவியெல்லாம் தேவைப்படாது. வேணா உனக்கு எதாவது ஹெல்ப் என்ன சொல்லு, நான் பண்றேன். நான் ஒரு ஹெல்ப் கேட்டா பண்ணுவீங்களா? ம், சொல்லு, பண்றேன். அப்போ என் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து தரேன், தோச்சு தரீங்களா? அப்புறம் உங்க டிரெஸ் தோச்சிருப்பேன், இப்போ நீங்க என் டிரெஸ் தோச்சா என்ன தப்பு? துவைங்க.